ஹோட்டல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் ஹாட் டாக் ரெசிபியை செய்ய போறோம் அண்ட் இப்போ அந்த ரெசிபிக்கு தேவையான திங்ஸ் தான் இங்க இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து அடுப்புல வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் நான் வந்து ஆல்ரெடி கொஞ்ச நேரம் ஆன் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நீக்கிட்டாவும் ஒரு மூணு வெங்காயம் கொஞ்சம் பொடிச்சு பொடிச்சோம் நறுக்கி வச்சிருக்கேன் இந்த எண்ணெய் வந்து ஆல்ரெடி சூடாக தான் இருந்ததுன்னு சொன்னேன்ல ஸோ நம்ம இப்போ வந்து அந்த நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை உள்ள சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அண்ட் ஓகே இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சர்க்கரையும் நம்ம வந்து உள்ளே சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இது வந்து நல்ல ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலருக்கு வரணும் அது வரையும் நம்ம வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டாக கலர் மாதிரி இருக்குது ரொம்ப அப்நார்மலான கலர்னால ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் சாரி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை மட்டும் எடுத்து இது ஒரு கேஸ்லேயே வச்சிடலாம் இதே மாதிரி நான் வந்து ஆயில் இல்லாமல் எல்லா வெங்காயத்தையும் வடிகட்டி இந்த பிளேட்டில் வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வெங்காயத்தை எடுத்துட்டேன் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து தேவைப்பட்டதுனால மேலும் கொஞ்சம் எண்ணெயும் வந்து ஊற்றிக்கிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படலைன்னா நீங்கள் ஊற்ற வேணாம் அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்தனால கொஞ்சம் சூடாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து பொடிச்சு பொடிச்சா வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால அந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து லேசாக வதங்கியிருக்கு பட் இன்னும் கொஞ்ச நேரம் இது வந்து லேசாக வதங்கணும் இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லேசாக வந்து வதங்கிருக்கு பட் இன்னும் கொஞ்சம் வந்து வதங்கணும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ல இருக்க எல்லா அன்னைக்கு உப்பை தவிர எல்லா மசாலாஸ்லையும் இதில் என்னென்ன மசாலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரம் மசாலா அண்ட் திஸ் இஸ் கபாப் சாரி பாவ் மசாலா அண்ட் இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த தனியாக சேர்த்த மிளகாத்தூள் அண்ட் உப்பை தவிர இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ உள்ள சேர்த்துக்கலாம்
ஓகே சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து இத நல்லா mix பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு எண்ணெய் வெச்சிருந்தோம் பட் இப்போ அந்த எல்லா எண்ணெயுமே வந்து மூஞ்சிச்சு இதுல பாத்தீங்கன்னா chili sauce அதே அளவு tomato ketchup and இப்போ நம்ம வந்து இதெல்லாம் உள்ள சேர்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து சீஸ் தடவியாச்சு இப்போ நம்ம வந்து மேலே வந்து கொஞ்சோண்டு பன்னீரை வந்து வைக்க போகிறோம் அண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து சுகர் அண்ட் ஆல்சோ வந்து சால்ட் போட்டு ஃப்ரை பண்ண வெங்காயத்தை கொஞ்சம் வச்சுட்டு அண்ட் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து சாஸ் ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து இதை அப்படியே ரிவ்யூ பண்ண போகிறோம் வாங்க நம்ம பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே மடித்து சாப்பிட போகிறோம் ஓகே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட கடைசி கிளிப்பிங் மட்டும் அதாவது இந்த லாஸ்ட் பார்ட் மிஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் நான் டப்பிங் வழியாக சொல்கிறேன் இந்த டிஷ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் எஸ்பெஷலி நம்ம சாதாரணமாக இட்லி தோசை அந்த மாதிரியான டின்னர் சாப்பிட்றதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருந்தது அண்ட் ஆல்சோ இந்த சீஸ்லாம் வச்சனால செம்மையாக இருந்தது ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ